ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2022 ரிலீஸ் ஆன டேண்டு பேலஸ் அப்படின்ற ஃபேண்டசியும் ஆக்ஷனும் கலந்த ஒரு வித்தியாசமான படத்தை தான் பார்க்க போறோம். வெல்கம் பேக் டு த நெசமனி டாக்கீஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க படத்தை டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஒரு கொடூரமான ஆர்மி ஜென்ரலை காட்டுறாங்க. கையில் ஒரு மேப்பை வச்சுக்கிட்டு ஒரு 10-15 பேர கட்டி போட்டு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மேப்பை பத்தி யாருக்காவது தெரியுமா அப்படின்னு அந்த மேப்பை காட்டி அவங்க எல்லாரையும் இந்த ஜென்ரல் மிரட்டிக்கிட்டு இருக்கான். இது ஒரு புதையல வழிகாட்டக்கூடிய ஒரு மேப். ஆனா இந்த மேப்பை பார்த்தா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேது. அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். யாருக்காவது புரிஞ்சுக்கிட்டு வழிகாட்ட தெரியுமா அப்படின்னு கேட்க எல்லாருமே தெரியாதுன்னு சொல்லிடுறானுங்க. இதனால கடுப்பானாவே அந்த 15 வேத்தையும் ஈவி இறக்கம் இல்லாம சுட்டு கொள்றான். இதோட இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல இந்த படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. இந்த ஹீரோ புதையல் எங்க இருந்தாலும் சரி அதை தேடி கண்டுபிடிச்சு கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கிறத ஒரு வேலையா எனக்கு ஹீரோவுக்கு அந்த ஜெனரல் பத்தி நல்லாவே தெரியும். இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமானவன். அந்த ஜெனரல் காரியம் முடிஞ்ச உடனேயும் ஆளுங்களை கழட்டி விட்டுட்டு கொடூரமா கொண்டுடுவான். பத்தாவதுக்கு தனக்கு யூஸ்லன்னு தெரிஞ்சுட்டா யாரா இருந்தாலும் சரி ஈவி இறக்கம் பார்க்காம கொண்டுடுவான். அப்ப ஏற்பட்டவன் கூட போய் நம்ம வேலை பார்க்கணுமா அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். இருந்தாலும் ஜெனரல் சொல்ற அந்த புதையலை கண்டிப்பா பார்த்தே ஆகணும்ன்ற ஆர்வத்துல ஹீரோ தான் ஆளுங்களை கூப்பிட்டு அந்த ஜெனரலை மீட் பண்ண போறான். ஜெனரல் ஒரு பார்ல உட்கார்ந்து இருக்கான். அவனை சுத்தி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில இந்த மேப்பை பத்தி பேசுறானுங்க. நான் இந்த மேப்பை ஏகப்பட்ட வேதத்தை காட்டிட்டேன், எவனுக்குமே தெரிய மாட்டேது. இந்த மேப்பை தயவு செஞ்சு பார்த்து இதுல என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லு அப்படின்னு ஹீரோ கிட்ட ஜென்ரல் அந்த மேப்பை கொடுக்குறான். ஹீரோவும் அந்த மேப்பை பாக்குறான். அந்த மேப்பை பார்த்து 2 நிமிஷத்துலயே அந்த மேப்பை பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்றான். இந்த மேப்போட மையத்துல இருக்கிறது ஒரு பெரிய மலை. அதுவும் சாதாரண மலை இல்ல, பாட்டில் ஷேப்ல பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்கிற ஒரு மர்மமான மலை. அந்த மலைக்கு அடியில ஒரு பேலஸ் இருக்கு. அந்த பேலஸ்குள்ளதான் நீ ஆசைப்பட்டு அடையணும்னு நினைக்கிற புதையல் இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் ஹீரோ தெளிவா சொல்றான். நான் பார்த்ததுலயே திறமசாலின்னு அது நீதான். பார்த்த 5 நிமிஷத்துலயே மேப்பை பத்தின எல்லா டீடைல்ஸையும் சொல்றேன். நீ என் கூட டிராவல் பண்ணி ஆகணும். உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கேளு, நான் தரேன். அந்த புதையல்ல பாதி கூட உனக்கு தரேன் அப்படின்னு ஹீரோவை இந்த ட்ரிப்ல சேர்த்துக்கிறான் இந்த ஜென்ரல். லியோ போன அடுத்த 5-6 நிமிஷம் அந்த பார்ல இருக்கிற எல்லாத்தையும் ஜென்ரல் மறுபடியும் ஈவி இறக்கமே இல்லாம சுட்டு கொன்றான். எனது புதையல் பத்தின எந்த விஷயமும் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறான். இதுல இந்த ஜெனரல் எவ்வளவு கொடூரமானவன்றது நம்மளுக்கு காட்டுறாங்க. மறுநாள் ஜெனரலோட ஆளுங்க அப்புறம் ஹீரோவோட ஆளுங்கன்னு எல்லாருமே அப்பிரகாரம் புதையல் இருக்கிற இடத்துக்கான பாதையில நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப சரியான மலை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த மலையை பார்த்த உடனே ஹீரோ என்ன சொல்றான், இந்த மலை இன்னைக்கு நிக்கிற மாதிரி தெரியல, அதனால நம்மளால டிராவலை கண்டினியூ பண்ண முடியாது, நம்ம எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் அப்படின்னு கண்ணு கேட்டின ஒரு பழைய பில்டிங்ல எல்லாருமே அன்னைக்கு நைட்டு தங்குறாங்க. அந்த பில்டிங் குள்ள போன உடனேயும் அங்க ஏதோ ஒரு டெட் பாடியை துணியை போட்டு மூடி வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்த உடனே ஜெனரலோட ஆளு பத்தரை அடிச்சுட்டு தலை தெரிச்சு ஓடுறான். இதை பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஜெனரல் என்ன சொல்றான், தினந்தரம் நான் ஒருத்தனை கொண்டுகிட்டு இருக்கேன், அப்பெல்லாம் பயப்படாதவன் இந்த டெட் பாடியை பார்த்து பயப்படுறான் பார். அப்படி தெனாவட்டா பேசிக்கிட்டே அந்த டெட் பாடியை விலக்கி பாக்குறான். பார்த்தா வெள்ள கலர்ல ஒரு கிழவியோட பாடி இருக்கு. அந்த பாடியை பார்த்த உடனே ஜெனரலே மிரண்டு போயிடுறான். என்ன இந்த டெட் பாடி பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்கேன், ரொம்ப பயங்கரமா இருக்கே அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்க ஹீரோ அந்த டெட் பாடியை பத்த
கனவோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சு அவன் கையில இருக்கிற மேப்பை பிடிக்கிட்டு போற மாதிரி கனவு வந்த உடனேயும் படக்குன்னு முடிச்சிடுறான். முடிச்சு பார்த்தா இவனுக்கு எதிர ஒரு பூனை இருக்கு. அந்த பூனை இவனோட மேப்பை எடுத்துட்டு ஓடுது. இந்த மேப்பை மட்டும் இல்லைன்னா ஹீரோவால அந்த பேலஸை கண்டுபிடிக்க முடியாது. அதனால விடாம அந்த பூனைக்கு பின்னாடியே ஓடுறான். அந்த பூனைக்கு பின்னாடியே ஓடி போய் பார்த்தா அந்த பூனை ஒரு சூடுகாட்டுக்கு நடுவுல நாலு சமாதிக்கு நடுவுல போய் நிக்குது. ஹீரோவுக்கு அந்த இடத்த பார்த்த உடனே தூக்கி வாரி போடுது. ஏன்னா இப்ப நைட்டு கரெக்டா 12 மணி இருக்கும். நட்ட நடு ராத்திரி சுடுகாட்டுல யாருமே இல்லாத இடத்துல இப்ப ஹீரோ மட்டும் தனியா வந்து மாட்டிக்கிட்டான். அதுவும் இல்லாம அந்த பூனை சுடுகாட்டுக்கு நடுவுல ஒரு சமாதிக்கு முன்னாடி இந்த மேப் எடுத்து வைக்கிது. அந்த சமாதிக்குள்ள இருந்து ஒரே ஒரு கை மட்டும் வருது, அந்த மேப்பை எடுக்க ட்ரை பண்ணுது. ஹீரோவுக்கு இதெல்லாம் பார்த்த உடனே ஒரு பக்கம் பயங்கரமா கை கால் நடுங்குது. அதே நேரம் அந்த மேப்பை விட்டுட்டானா இவனால அந்த பேலஸை கண்டுபிடிக்க முடியாதுன்னு உசுர பணைய வச்சுட்டு தைரியமா போய் அந்த மேப்பை கையில எடுத்துட்டு திரும்பி பார்க்காம ஓடுறான். திடீர்னு ஒரு கிளவியோட சிரிக்கிற சத்தம் கேக்குது. என்னன்னு திரும்பி பாக்குறான். ஒரு கிளவி, அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டெட் பாடி இறந்த அந்த கிளவியோட உருவம் முகமெல்லாம் ரத்தத்தோட பாக்குறதுக்கு ரொம்ப கொடூரமா இவன் பக்கத்துல வந்து நிக்குது. அந்த கிளவியோட கை கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்துகிட்டே இருக்கு. ஹீரோவால 1 இன்ச்சு கூட அசைய முடியல.
அவ திடீர்னு இவனுக்கு பின்னாடி ஒரு ரெண்டு பேர் வராங்க. ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வேற வராங்க. இது கிளவி திடீர்னு ஒரு நரியா மாறி அவங்களை அட்டாக் பண்ண பாயிரா. அந்த ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த நரியை கொண்டுறாங்க. ஹீரோவும் அங்க இருந்து காப்பாத்திடுறாங்க. நீ நினைக்கிற மாதிரி அது ஒண்ணும் சூனியக்கார கிளவி இல்ல, மாயாஜால மந்திரம் பண்ணக்கூடிய ஒரு மோசமான நரி. அங்க கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா கூட உன்னை காப்பாத்திருக்க முடியாது அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க ஆள் வேற யாரும் கிடையாது, ஹீரோட பழைய ஃப்ரெண்டு. நீ ஒரு ஆபத்துல சிக்கிருவேன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் உனக்கே தெரியாம உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடறான் ஹீரோட ஃப்ரெண்டு. இவன் தான் இந்த படத்தோட செகண்ட் ஹீரோ. ஹீரோவுக்கு அவனோட மேப் கிடைச்சனால மறுநாள் காலையில இவங்க டிராவல கண்டினியூ பண்றாங்க. இவங்க தேடி வந்த மலைக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. அந்த மலையை பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு, ரெண்டு பாட்டில அடுக்கி வச்ச மாதிரி இருக்கு. இந்த மலைக்கு அடியில தான் நம்ம தேடுற பேலஸ் இருக்குன்னு ஹீரோ சொல்றான். இதை கேட்ட உடனே ஜென்ரல் பயங்கரமா சந்தோஷப்படுறான். அந்த மலைக்கு பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு ஜென்ரல் ஒரு சிக்னலை கொடுக்குறான். வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஆளுங்க எல்லாத்தையும் அந்த இடத்துக்கு வர சொல்றான். இந்த சிக்னல் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க செகண்ட் ஹீரோவுக்கும் வருது. அவனும் அந்த இடத்துல ஜென்ரலோட ஆளுங்களோட ஆளா யாருக்கும் தெரியாம உள்ள வந்துடுறான். எல்லாருமே அந்த மலைக்கு அடிவாரத்துல இருக்கிற ஒரு பள்ளத்துல லேடரை போட்டு உள்ள இறங்குறாங்க. உள்ள இறங்கின உடனே ஹீரோ அங்க இருக்கிற மண்ணை தொட்டு பார்த்துட்டு இந்த இடத்துல குழியை தோண்டுறோம்னா நம்ம அடுத்து போக வேண்டிய இடத்துக்கான க்ளூ கிடைக்கும்னு ஹீரோ சொல்றான். அதே மாதிரி ஜென்ரலோட ஆளுங்களும் குழியை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தோண்டிக்கிட்டு இருக்கும் போது ஒரு கிளவியோட அழுகிற சவுண்டு கேக்குது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஜென்ரலோட ஆளுங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. இதை கேட்டா அழுகிற சவுண்டு மாதிரி கேட்கல, கோபத்துல ஏதோ ஒரு கிளவி கத்துற மாதிரி கேக்குது. அங்க இந்த புதையில பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், இந்த புதையில நிறைய கெட்ட ஆத்மாக்கள் பாதுகாக்குது, இந்த இடத்துல இதுக்கு மேல இருக்கக்கூடாது, நம்ம எல்லாருமே கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்ல ஜென்ரலுக்கு பயங்கரமா கோவம் வருது. கண்ணுக்கு தெரியாத பேயெல்லாம் பார்த்து பயப்படுவேன், ஆனா உன் கண்ணு முன்னாடி இருக்கிற என் துப்பாக்கிக்கு பயப்பட மாட்டேற பாத்தியா அப்படின்னு அந்த ரெண்டு பேத்தையும் சுட்டு கொண்டுறான். இனி எவனாவது இங்க இருந்து திருப்பி போகலான்னு சொன்னீங்கன்னா இவனுங்களை மாதிரி திருப்பி போனமா தான் போகும் அப்படின்னு எல்லாத்தையும் எல்லாமே அப்படி மயங்கி விழுந்துருது. இதுக்கு மேல இந்த இடத்துல நிக்கிறது ஆபத்துன்னு எல்லாருமே மறுபடியும் மேல போயிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருமே மறுபடியும் கீழே வந்து பாக்குறாங்க. அந்த பூச்சிங்க எல்லாமே செத்து கிடக்கு. அந்த இடத்த கடந்து இவங்க தேடி வந்த பேலஸ்குள்ள நுழையிறாங்க. அங்க ஏகப்பட்ட சமாதிகளை பாக்குறாங்க. அந்த சமாதிகளுக்கு பக்கத்திலேயே இவங்க தேடி வந்த புதையல் இருக்கு. தங்கத்தாலே செஞ்ச பொருட்களை குமிச்சு வச்சிருக்காங்க. அதை பார்த்த உடனே அந்த ஜென்ரலுக்கு சந்தோஷத்தை அடக்க முடியல. ஜென்ரலோட ஆளுகளும் கத்தி கத்தி சிரிக்கிறாங்க. இந்த உலகத்துல இனிமே நாம தான் பெரிய பணக்காரங்களா இருக்க போறோம், ஒண்ணு விடாம எல்லாத்தையும் எடுங்க அப்படின்னு ஜென்ரல் ஆர்டர் போட எல்லா பொருளையும் எடுத்து வச்சுக்கிறானுங்க. இப்படி இவனுங்க ஆற வாரமா ரசிச்சு ரசிச்சு எல்லா புதையை எடுத்துக்கிட்டு இருக்கும் போது செகண்ட் ஹீரோ தான் தங்கச்சி கிட்ட ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கான். புதையில பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி வரப்போற ஆபத்து என்னன்னு தெரிஞ்சா இந்த இடத்த பத்தி நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டாங்க அப்படின்னு இவன் சொல்றத ஹீரோயின் கேட்டுறான். இந்த இடத்துல ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுதுன்றத புரிஞ்சுக்கிறான். சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம ஜென்ரல் அங்க இருக்கிற எல்லா சமாதியும் திறக்க சொல்றான். அதுல ஒரு சமாதியில ஏகப்பட்ட வித்தியாசமான காளான்களா இருக்கு. அதை பார்த்த உடனே செகண்ட் ஹீரோ ஜென்ரலை பார்த்து என்ன சொல்றான், ஒவ்வொரு காளான்மே 100 தங்க காசுகளுக்கு சமம், இதுகளை மார்க்கெட்ல வித்தோம்னா பெரிய பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்ல ஜென்ரலோட ஆளுங்க அதையும் எடுத்து வச்சுக்கிறானுங்க. அப்படி இவனுக்கு அதை எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த சமாதிக்குள்ள இருந்து ஒரு ராட்சச மான்ஸ்டர் வருது. இதுதான் இந்த இடத்துல வரப்போற ஆபத்துன்னு முன்னாடியே செகண்ட் ஹீரோ சொல்லிக்கிட்டு இருந்தான். அந்த மான்ஸ்டரால பாதி பேர் இறந்து போயிடறாங்க. இந்த ஜென்ரலையும் அந்த மான்ஸ்டர் பயங்கரமா அடிச்சு காயப்படுத்திடுது. இந்த சுயநலம் இழந்து அங்கேயே மயக்க போட்டு விழுந்துறான் இந்த ஜென்ரல். ஹீரோல இருந்து ஹீரோயின் வரைக்கும் எல்லாத்துக்குமே அடிபட்டுருக்கு. பயக்கத்துல ஹீரோ ஒரு பாதாள கிணத்துக்குள்ள விழுந்துடுறான். அவனை காப்பாத்துறதுக்காக ஹீரோயின் உள்ள விழுந்துடுறான். அவளுக்கு பின்னாடியே இந்த செகண்ட் ஹீரோ உள்ள போய் விழுந்துடுறான். இப்ப இந்த 3 பேர் மட்டும்தான் இந்த பாதாள கிணத்துக்குள்ள இருக்காங்க. இந்த ஹீரோயினுக்கு இந்த செகண்ட் ஹீரோவை முன்னாடியே தெரியும். நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு ஹீரோயின் செகண்ட் ஹீரோவை பார்த்து சொல்றான். பின்னாடி இருக்கிற ஹீரோவும் கேக்குறான், நீ எதுக்காக வந்திருக்கேன்னு. சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த செகண்ட் ஹீரோ, இந்த ஜென்ரலால பாதிக்கப்பட்டவர்கள் நானும் ஒரு ஆளு, என் ஒட்டுமொத்த கிராமத்தையும் புதையலுக்காக வேட்டையாடிட்டான், என் கண்ணு முன்னாடியே என் குடும்பத்தை கொடூரமா அழிச்சான். சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. அந்த ஜென்ரல் வேணா என்ன மறந்துருக்கலாம், அவனை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். இன்னமும் புதையலுக்காக ஏகப்பட்ட உயிர்களை கொண்டுகிட்டு இருக்கான்ற விஷயம் கேள்விப்பட்டேன். இதுக்கு மேலேயே அவனை உயிரோட விட்டோம்னா இந்த நாட்டையே சுடுகாடாக்கிடுவான். அவனை கொல்றதுக்காகத்தான் அவனை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்தேன். ஆனா இவர் கொடூரமான பேலஸ்குள்ள புதையலுக்காகத்தான் வந்திருக்கான்னு கேள்விப்பட்ட உடனே இந்த இடத்துல நிறைய ஆபத்து இருக்குன்ற விஷயத்த முன்னாடியே தெரிஞ்சனா அது எல்லாத்தையும் மறைச்சு அவன் கூடவே டிராவல் பண்ணி வந்துட்டேன். நான் நினைச்சிருந்தா உங்ககிட்ட இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம். என் சுயலாபத்துக்காக உங்களையும் ஆபத்துல மாட்ட வச்சுட்டேன்னு ரொம்ப வருத்தப்படுறான். நடந்தது நடந்துருச்சு, இதுக்கு மேல அதை பத்தி பேச வேணாம், இந்த இடத்த விட்டு எப்படி தப்பிக்கலான்றத பத்தி மட்டும் யோசிக்கலாம் அப்படின்னு எல்லாருமே வெளியே போறதுக்கான வழியை தேடிக்கிட்டு இருக்கும் போது
அந்த பாதாள கிணத்து வழியா அந்த மாஸ்டர் குதிக்குது. இவங்களை விடாம துரத்தி துரத்தி அட்டாக் பண்ணுது. இதுல ஹீரோயினோட கால்ல பயங்கரமா அடிபட்டுருது. அந்த மாஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு ரூம் குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. அந்த ரூம் குள்ள போய் பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். இந்த இடத்த பார்த்த உடனே ஹீரோ என்ன சொல்றான், நானே எத்தனையோ மர்மமான இடத்துக்குள்ள போயிருக்கேன், ஆனா இப்படி ஒரு இடத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. புதையல் இருக்கிற இடத்துல கண்டிப்பா கல்லறைன்னு ஒண்ணு இருக்கும், சமாதின்னு ஒண்ணு இருக்கும், அதுக்குள்ள தானாம தேடி போற புதையல் இருக்கும். ஆனா இந்த இடத்துல அப்படி ஒரு கல்லறையும் பார்க்க முடியல, சமாதிகளையும் பார்க்க முடியல. இதை பாக்குறதுக்கே வேற ஏதோ கிரகமாய் தெரியுது அப்படின்னு ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு டெட் பாடியை பாக்குறான். அந்த டெட் பாடிக்குள்ள பல பலன் ஒரு மந்திரக்கல் மின்னுது. அந்த கல்லை பார்த்த உடனே செகண்ட் ஹீரோ என்ன சொல்றான், மனுஷனுக்கு சாகா வரத்தையும் எப்பவுமே இளமையா இருக்கிற வரத்தை தரக்கூடிய மந்திரக்கல் இந்த இடத்தோட ராஜாவோட உடம்புல இருக்கு, அந்த மந்திரக்கல்லை தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அதை பக்கத்துல போய் ஹீரோ பாக்குறான். அப்ப ஹீரோவை பின்னாடி இருந்து யாரோ துப்பாக்கியால சொல்றாங்க. யாரான்னு பார்த்தா அந்த ஜென்ரல் இந்த இடத்துக்கு வந்துட்டான். இந்த செகண்ட் ஹீரோவுக்கும் ஜென்ரலுக்கும் முன்பக்கம் இருக்கிறதுனால ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. இந்த சண்டையில ஹீரோ ஜென்ரலை கத்தியால குத்திடுறான். தான் உயிர் போக போகுதுன்றத தெரிஞ்சுக்கிட்ட ஜென்ரல் அந்த டெட் பாடிக்குள்ள இருக்கிற மந்திரக்கல்லை எடுத்து தான் வாய்க்குள்ள போட்டுக்கிறான். சாதாரணமா இருந்த ஜென்ரல் கொஞ்சம் கொஞ்சமா இளமைய பறிகொடுத்து வயசான ஆளா மாற ஆரம்பிக்கிறான். சொன்ன எல்லாத்தையும் நம்பிட்டல, இந்த மந்திரக்கல் ஒன்னு நமக்கு வார்த்தை தராது, சாபத்தை தான் தரும். பேராசையோட வர்றவங்களுக்கு அவங்க கிட்ட இருக்கிற இளமைய உறிஞ்சி கொடூர மரணத்தை தான் இந்த மந்திரக்கல் தரும் அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த மான்ஸ்டர் வருது. மந்திரக்கல் இருக்கிற ஜென்ரலோட பாடிய அப்படியே கடிச்சு சாப்பிடுது. அந்த மந்திரக்கல் அழிஞ்சு போனனால அந்த இடமே இடிஞ்சு விழுகுது. இடிஞ்சு விழுந்ததுல ஹீரோ ஹீரோயின் செகண்ட் ஹீரோன மூணு பேருமே திடீர்னு தண்ணிக்குள்ள விழுகுறாங்க. இவங்க கண்ணு முன்னாடியே அந்த வித்தியாசமான மலை குனூரா தரமட்டமா இடிஞ்சு விழுகுது. இந்த மலைக்குள்ள புதையில தேடி வந்த யாருமே இதுவரைக்கும் உயிரோட வந்ததே இல்ல. இந்த மூணு பேத்துக்குமே புதையில அடையணுன்ற பேராசை இல்லாதனாலதான் இந்த மலைக்குள்ள இருந்து உயிரோட வெளியே வந்திருக்காங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத மறக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட மறுபடியும் வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பாய்.